சந்தோஷத்திலேயே பெரிய சந்தோஷங்கிறது நமக்கு இப்ப கிடைக்குது. நமக்கு பிடிச்சவங்களோட மெமரிஸ் சேர்க்கும் போது டிராவல் பண்ணணும்னு மட்டும் முடிவு பண்ணுங்க. மத்ததெல்லாம் ஜிடில பாத்துப்போம். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். அப்பா வந்து ஹீரோவாக இருந்திருக்கலாம், அப்பா டைரக்டராக இருந்திருக்கலாம், அவர் மூலம் பையன் ஹீரோவாகலாம், பையன் மூவி நடிக்க வராங்க, அது மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடக்குது. இன்றைக்கும் அது நடக்குது. கண்டிப்பாக இதுக்கு அரசாங்கம் கண்டிப்பாக தக்க நடவடிக்கை எடுக்கணுங்க. டபுள் மீனிங்கில் கான்ட்ரவர்சியாக பேசுகிற என்னங்க அர்த்தம்? இவங்களுக்கும் கல்யாணம் ஆயிருக்கு, குழந்தை இருக்குது. பட் நாளைக்கு இந்த குழந்தைக்கே அது தப்பாக தெரியும், அவங்களுக்கு தெரியலையான்னு தெரியல. பட் இவங்க டிஃபன் சாப்பிட்றது, நீ முழுவாம இரு, முழுவாம இல்லாமல் போ, இதெல்லாம் எவன் கேட்குறான்? ஃபுல் டைம் நடிப்பு தொழிலாக வச்சுக்கிட்டு ஃபுல் டைம் கம்பெனிக்குமே ஏறி இறங்கி வாய்ப்பு தர்றோம் இல்லையா, அவனுக்கெல்லாம் சத்தியமாக வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்குது. இது மாதிரி கான்ட்ரவர்சியாக பேசி கான்ட்ரவர்சியாக வீடியோ போட்டு டபுள் மீனிங்கில் பேசுகிறதான் வாய்ப்பு கிடைக்குது. சில பப்ளிக்ஸுன்றதை ஐ திங்க் என்னென்னா இந்த யூடியூப் சேனலோ இல்லை வேறு யாரோ வந்து ஈஸியாக கமெண்ட் சொல்லிட்டு போயிடுறாங்க. பட் என்னென்னா உள்ளே வந்து பார்த்தா தான் அதோடைய கஷ்டங்கள் என்னென்னு தெரியும். அவங்க வந்து அந்த ஜோசியர்லாம் வந்து ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. பட் கூத்தாடின்னு சொல்கிற தப்பு. என்னென்னு சொல்லணும்னா அவர் கான்ட்ரவர்சியாக பேசியிருக்கும் போது நீங்கள் அவர் மேலே நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணி ஆக்ஷன் எடுக்க சொல்லலாம். கூத்தாடின்னா இது எல்லாரையும் குறிக்கும், ஓகேங்களா? இது வந்து நீங்கள் என்ன இப்போ உங்கள் தொழிலில் சொன்னால் உங்களுக்கு கோவம் வருது இல்லை? ஆதன் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சீரியல் ஆர்டிஸ்ட் துரைமணி இருக்காங்க. நிறைய விஷயங்களை அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். முதல்ல வந்து ஆதன் தமிழ் நேயர்களுக்கு எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றி, வணக்கம். என்ன சொல்ல வந்தோம்னா இந்த ஆதன் தமிழ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எத்தனை யூடியூப் சேனல் இருக்கு? ஒரு ரெண்டு மூணு யூடியூப் சேனல் தான் சரியான நியூஸை வந்து மக்களை கொண்டு போய் சேர்க்குறாங்க. அதில் நம்பர் ஒன்று இருக்கிறது இந்த ஆதன் தமிழ். அதில் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார். துரைமணி, நீங்கள் வந்துட்டு இப்போது சீரியல்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க, முதல்ல உங்கள் என்ட்ரி எப்படி இருந்தது சார் தமிழ் சினிமாவில்? என் சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் பக்கத்தில் பூண்டி டேம், அதே என் சொந்த ஊர். அங்கே தான் நான் படிச்சுட்டு இருந்தேன். நான் ஸ்கூல் அப்போ செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் ஸ்கூலில் படிச்சுருக்கும் போது ஸ்கூலில் வந்து அப்போது வந்து எங்கள் ஊரில் பூண்டியில் வந்து டேமில் ஷூட் நடக்குது. ஷூட் நடக்கும் போது ஒரு அப்போ வந்து ஒரு மூவிக்காக வந்து ஹீரோவுடைய சைல்டு ஆர்டிஸ்ட் வேணுன்றதுக்காக வந்து அங்கே ட்ரை பண்ணாங்க. அப்போ வந்து நான் அப்போ ரொம்ப சோப்பாக ரொம்ப கலராக இருப்பேன். அப்போ வந்து என்னை வந்து கூப்பிட்டு போனாங்க. கூப்பிட்டு போய் நடக்க வச்சாங்க. அதுதான் என்னுடைய முத முத படம். அது வந்து டைரக்ஷன் வந்து ஞானராஜ சேகர், அபிஷேக் சார் தான் ஹீரோவை பண்ணார். மோகமுள்ள ஒரு படம். அந்த படம் வந்து நேஷனல் அவார்டு வாங்கியிருக்கு. அதுதான் என்னுடைய கேரியர் முத முத ஸ்டார்ட் ஆனது அந்த சைல்டு ஆர்டிஸ்ட் தான். அதுக்கப்புறம் அது முடிச்சிட்ட பிறகு எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட், என்னை வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா பசங்களும் சரி ஸ்கூல் பசங்க எல்லோரும் ஊரில் என்ன பண்ணுவோம், மோகமுள் துரைமணி மோகமுள் துரைமணி கூடுவாங்க. அது மூலமாக எனக்கு என்னென்னா சினிமாவில் நம்ம ஏதாவது சாதிக்கணும் அந்த வெறியை வந்து நான் டிகிரி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் இந்த வாய்ப்புகள் வந்து நானும் எல்லோரும் முறையே நானும் வந்து கம்பெனி கம்பெனியாக பயணங்கள் ஆரம்பித்தேன். ஒரு ஒரு நாளைக்கு வந்து ஒரு வேளை சாப்பிடுவேன், சாடாமல் கூட இருப்பேன். அது மாதிரி கம்பெனி கம்பெனி ஏறி ஏறி வாய்ப்புகள் தான் தேட ஆரம்பிக்கும் போது தான் முத முத எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கேபி பாலச்சந்திரன் சார் டைரெக்ஷனில் அமுதா ஒரு ஆச்சரியக்குறி அந்த சீரியலில் எனக்கு வாய்ப்பு கிடச்சிது. அது வந்து எக்ஸ்பெக்ட் நான் பண்ணவே பண்ணல. மயிலாப்பூரில் தான் அது இன்றைக்கூட அந்த நினைவுகள் எனக்கு இருக்குது. முத முத அதில் வந்து ஒரு அநாத கேரக்டராக நான் நடிக்கிறேன். அதை வந்து என்னை வந்து ரேணுகா மேம் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் எடுத்து வளர்ப்பாங்க. நம்ம அயனில் சூர்யா சாருக்கெலாம் அம்மாவை பண்ணியிருக்காங்க இல்லையா, அவங்க தான் வந்து என்னை எடுத்து வளர்ப்புவாங்க. அது மாதிரியான ஒரு ட்ராவலிங் அதில் அதில் எனக்கு ரொம்ப அனுபவம் என்னென்னா இன்றைக்கி ஒரு பெரிய லெஜண்ட் பாலச்சந்தர் சார், அவர்கிட்டருந்து இன்றைக்கி ரஜினி சார் கமல்ஹாசன் சார் இன்றைக்கி எத்தனையோ கலைஞர்கள் உருவாகிருக்காங்க. அதில் வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சது நான் ரொம்ப ரொம்ப பாக்கியமாக நினைக்கிறேன். அவர் கூட வந்து என் ஷோல்டரில் கை போட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்தேன் நான். அதெல்லாம் ரொம்ப மறக்க முடியாத ஒரு தருணங்கள். அது வந்து என்னுடைய ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க. அந்த சைல்டு ஹர்ஸுக்கு அப்புறம் திரும்ப ரீஎன்ட்ரி வந்து என்ட்ரு ஆகினேன். என்ட்ரு ஆகும்போது இது எனக்கு ரொம்ப ப்ளஸ்ஸாக இருந்தது. அதுக்கப்புறம் அந்த பயணங்கள் அப்படியே ஸ்டார்ட் ஆச்சு. கேபி சார் வந்து இருந்தப்போ வெள்ளித்திரையிலையும் பண்ணிட்டு இருந்தாங்க, சின்ன திரையிலையும் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ அப்படி யாரும் பண்றது இல்லை. வெள்ளித்திரை டைரக்டர்ஸ் அப்படி பண்றாங்க இல்லை, சின்ன திரையில பண்ணிட்டு வெள்ளித்திரை போயிட்டாங்கன்னா அப்படி அதுலேயே இருக்காங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு நேரத்தில் ஒரு நான் ஒரு ஐ திங்க் ஒரு ஃபோர் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் பிஃபோராக பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ரவர்சி வந்தது. சின்ன திரை கலைஞர்களை பெரிய திரையில் யூஸ் பண்ண மாட்டாங்கன்றது ஒரு விஷயங்கள் ட்ராவல் ஆச்சு. அது ஒரு கான்ட்ரவர்சி ஆச்சு. ஆனால் அது வந்து அன்றைக்கி வந்து பப்ளிக்காக பண்ணாங்க, இன்றைக்கி மறைமுகமாக பண்ணுறாங்க. ப
என்னன்னா இன்றைக்கி சின்னத்திரை ஆர்டிஸ்ட் பெரிய திரையில் பார்த்தீங்கன்னா 100-ல் 1-2 தான் ரீச் ஆகுறாங்களே தவிர அவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கிறத தவிர எல்லா சின்னத்திரை ஆர்டிஸ்ட்டுக்கும் வாய்ப்புகள் கிடைக்கிறது கிடையாது. பட் ஏதோ ஒரு ரீசன் சொல்லி அதை அவாய்ட் பண்ணிடுறாங்க தவிர அது நமக்கு டைரெக்டாக வந்து நமக்கு நீங்கள் சின்னத்திரை ஆர்டிஸ்ட் நீங்கள் உங்களுக்கு வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்ல மாட்டேன்றாங்க. ஆனால் மறைமுகமாக அந்த விஷயங்கள் நடக்குது. பட் அது ஒன்றும் இப்போது நம்ம வாய்ப்புகள் தேடுறாங்க, இன்றைக்கி நான் சீரியல் அடிச்சிட்ருக்கேன் பட வாய்ப்புகள் தேடுறேன், இன்றைக்கி கிடைக்கலாம் 10 கம்பெனி ஏறி இறங்க போகிறோம். பட் ஏன் இன்னும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரெக்கமெண்டேஷன் தான் ஃபஸ்ட்டு ஆயிடுச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி அப்பா வந்து ஹீரோவாக இருந்திருக்கலாம், அப்பா டைரக்டராக இருந்திருக்கலாம், அவர் மூலியமாக பையன் ஹீரோவாகலாம், பையன் மூவி நடிக்க வராங்க, அது மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடக்குது, இன்றைக்கும் அது நடக்குது. பட் ஒரு சாமானிய ஒரு மனிதர் வந்து இன்றைக்கி வந்து ஒரு வாய்ப்பு தேடி வரான், அவனுக்கு ஒரு பட வாய்ப்புக்கில் 100-ல் 25% நடக்குது, 75% ரெக்கமெண்டேஷன் தான் ஃபஸ்ட்டாக இருக்குது. பட் அது என்றைக்கு அந்த நிலைமை மாறும்னு எனக்கு தெரியல. பட் என்னென்னா தகுதி உள்ளவர்கள் திறமை உள்ளவர்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா பட் நல்லா இருக்கிறது எல்லோருடைய கருத்து தான் அது. பட் இந்த ஒரு விஷயங்கள் வந்து காலங்காலமாக நடந்துகிட்ருக்கு. பட் இதுக்கு என்றைக்கு ஒரு முற்றுப்புள்ளின்னு எனக்கு தெரியல. இப்போ வந்து பாலச்சந்தர் சார் வந்துட்டு நான் என்ன கேட்டேன்னா பாலச்சந்தர் சார் வந்துட்டு சின்ன திரையிலும் பண்ணாங்க, டைரக்ட் பண்ணுறதே சின்ன திரையிலையும் பண்ணாங்க வெள்ளித்திரையிலையும் பண்ணாங்க. பட் இப்போ அந்த மாதிரி டைரக்டர்ஸே பண்ணுறது இல்லை, வெள்ளித்திரை டைரக்டர்ஸ் அதில் மட்டும்தான் பண்ணிகிட்டு இருக்காங்க, சின்ன திரை டைரக்டர்ஸ் இங்கே மட்டும்தான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இருந்த சினிமாக்கும் சீரியல்ஸ்க்கும் இப்போ இருக்கிற சினிமாக்கும் சீரியல்ஸ்க்கும் என்ன மாதிரி வித்தியாசங்கள் இருக்குது? இல்லை நீங்கள் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டைரக்டரே வந்து 2-3 ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறாங்க, மூவியும் பண்ணுவாங்க சீரியலும் பண்ணுவாங்க. இன்றைக்கி மூவி பண்ண டேரக்டர் எல்லாமே சீரியல் டைரக்ட் பண்ணுறாங்க, சீரியல் பண்ண டேரக்டர்ஸ் எல்லாமே மூவிக்கு போயிருக்காங்க, அது மாதிரிலாம் இருக்குது. பட் அன்றைக்கி இருந்த சூழ்நிலைகள் வேறு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த ரேட்டிங்னு ஒன்று வந்துடுச்சு டிஆர்பின்னு, அது கூட ட்ராவல் பண்ணுறதுக்கு இன்றைக்கி ஃபுல்லாக கரெக்டாக இருக்குது. அதை பார்த்து தான் இன்றைக்கி கதையை உருவாக்குறேன். அதுக்கேற்ற மாதிரி இன்றைக்கி அன்றைக்கி வந்து ஒரு சேனல் 2 சேனல்லாம் இருந்தது, இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட சேனல் வந்துடுச்சு. இன்றைக்கெல்லாம் போட்டிகள் அதிகமாகிடுச்சு, அந்த போட்டிகளை நம்ம போட்டி போட்டு ஜெயிக்கிறதுன்றது ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் தான் பண்ண முடியும், எல்லா ப்ராஜெக்டும் சீரியலும் பண்ண முடியாது சினிமாவும் பண்ண முடியாது. ஏதாவது ஒன்று பண்ணால் தான் அதில் நம்ம ஜெயிக்க முடியுன்ற சூழ்நிலைனால ஒன்று மட்டும் ட்ராவல் பண்ணுறாங்க. ஓகே, கல்யாண பரிசு சீரியல்லாம் நீங்கள் பண்ணியிருந்தீங்க, சன் டிவியில் எத்தனை சீரியல்ஸை நீங்கள் பண்ணியிருக்கீங்க? சன் டிவியில் பார்த்தீங்கன்னா நான் கல்யாண பரிசு பண்ணியிருக்கேன், இளவரசி பண்ணியிருக்கேன், ஆதிரா பண்ணியிருக்கேன், இந்த சீரியல்ஸ் எல்லாம் நான் பண்ணியிருக்கேன். கல்யாண பரிசு வந்து ஈஸ்வர், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், கேள்விப்பட்டிருப்பீங்க, என் நண்பன் தான். அவன் பண்ணால் நானும் அதில் பண்ணியிருந்தேன். அப்போ நேகான்னு சொல்லிட்டு பெங்களூர் ஆர்டிஸ்ட் அவங்க, அவங்க அதில் ஹீரோயினே பண்ணாங்க. ரொம்ப ஜானி ரொம்ப நல்லா இருந்தது அப்போ. அப்போ இருந்து என்னன்னு கேட்டிங்கன்னா பட் ரொம்ப ஜாலியாக ஹாப்பினஸ்ஸாக இருப்போம், ஸ்பாட்டில் ஒரே கலாச்சிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு அது மாதிரிலாம் இருந்த சூழ்நிலைகள் வேறு. இன்றைக்கி எல்லாமே தனித்தனி, இந்த ஃபோன் என்றைக்கு வந்ததோ எல்லாமே ஃபோன் முன்னாடி உட்காந்து, இன்றைக்கி நானும் சரி எல்லாம் காமனாகவே ஃபோன் தான் இன்றைக்கி. இன்றைக்கி எல்லாமே இந்த டிக்டாக்கு, இந்த யூடியூப்பு, இந்த ரீல்ஸு, இது எல்லாமே அதிகமாக ஆக, பட் இதில் நிறைய பேர் நம்ம மொழிவிட்டோம். பட் உட்காந்து இன்றைக்கி ஆர்டிஸ்டோட பேசுறது தான் ரொம்ப குறைவாயிடுச்சு, கம்மியாயிடுச்சு. நீங்கள் வந்து ஆதிரா சீரியல் சொன்னீங்க, அந்த செட்டில் வந்து அது என்ன மாதிரி ஒரு சீரியல் சார், நீங்கள் என்ன மாதிரி கேரக்டர்லாம் அதில் பண்ணியிருந்தீங்க? அது வந்து டேரக்டர் சிஜே பாஸ்கர் டைரக்ட் பண்ணார். அது ஃபுல்லாக சாலக்குடி தான் சீரியல் ஷூட் ஃபுல்லாகவே. அதில் வந்து பாலாசிங் மூவி ஆர்டிஸ்ட் சார், அவர் இன்றைக்கி இப்போ இல்லை காலமாயிட்டார், ரொம்ப நல்ல மனிதர். அவருடைய பையனாக நான் பண்ணேன், ஒரு 3 பேர் அனந்தம்பிங்கெலாம் பண்ணோம். இதில் என்னென்னா அந்த ஊர்லேயே நாங்கள் தான் வந்து மைனர் குஞ்சு மாதிரி 3 பேரும் அனந்தம்பிங்க. பட் நாங்கள் என்ன பண்ணோம்னா ஊரில் ஒரு பொண்ணும் விடமாட்டோம், கெடுக்கிறது கிண்டல் பண்ணுறது, அது ஊர்லேயே ஒரு பெரிய ஜமீன்தார். பட் அது மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம சாட்டெல்லாம் பண்ணுவோம், அது மாதிரியான ஒரு ஜோனலில் அந்த கதை. அதில் வந்து ஹீரோயினி வந்து என்னுடைய தம்பி வந்து ஒரு மூளை வளர்ச்சி கம்மியாக இருப்பார், பட் அவருக்கு தான் வந்து ஹீரோயினை கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. பட் அந்த ஹீரோயினை எப்படி டார்ச்சல் பண்ணுறது, அவளை வந்து வாழ விடாமல் எப்படி பண்ணுறது, அவளை எப்படி நம்ம கெடுக்கிறது அப்படின்றது எங்களுக்குள்ளேயே 3 பேரும் மாற்றி மாற்றி பண்ணுவோம். அதில் வந்து பாலாசிங் அப்போ தான் இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவ், அவர் சொல்ல சொல்ல தான் ட்ராவல் ஆகும், அது வந்து நடிப்பில் மட்டும்தான். பட் மற்ற டைம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஜாலி டைப் அவர். அவர் நிறைய பார்த்தீங்கன்னா நிறைய மூவி பண்ணியிருக்காரு, சீரியல் பண்ணியிருக்காரு, சிரிச்சிட்டே இருக்கலாம், டபுள் மீனிங்கில் பேசிட்டே இருப்பார். ரொம்ப ரொம்ப நல்ல மனிதர், ஜாலியாக அந்த செட்டே ஜாலியாக போகும். அவர் இன்றைக்கி இல்லைன்றது ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது. அது டேரக்டர் சிஜே பாஸ்கர் சித்தி பண்ண டேரக்டரு, அவர் கூட ஒர்க் பண்ணுறதுலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம், அப்படியே பரபரப்பார். நம்ம சின்னமாக அப்படி எங்கன்னா ஒரு எஸ்கேப் பண்ணோம்னா பிடிச்சி ஒரே கத்திடுவார். அவர் நல்ல டேரக்டரு. பட் இன்றைக்கி சித்தின்றது முத முதல் சீரியலில் சித்தி தான், அந்த சித்தியை டேரக்ட் பண்ண டேரக்டர் ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது.
ஈஸ்வர் வந்து உங்களோட ஃப்ரெண்டுன்னு சொல்லுவீங்க. இப்போ சின்ன திரையில நிறைய கான்ட்ரவர்சி வந்து வருது, ஹீரோ ஹீரோயின்ஸ் வந்து கல்யாணம் பண்றாங்க அப்புறம் டிவோர்ஸ் பண்றாங்க, இந்த மாதிரி நிறைய நடந்துட்டு இருக்கு. பட் ஒரு ரெண்டு மூணு கான்ட்ரவர்சியில ஈஸ்வரோட பேர் வந்து இருக்கு, எதனால சார்? இல்லைங்க, இதுக்கு நான் என்ன பதில் சொல்றது? பட் டைம் தான் சொல்ல முடியும் என்னை பொறுத்த வரைக்கும். பட் அவன் என்னை பொறுத்தி நல்ல ஃப்ரெண்டு, குட் ஃப்ரெண்டு, நல்ல கேரக்டர், நல்ல ஒரு மச்சாமாவை அளவுக்கு நம்ம பழகக்கூடிய நண்பர்கள். டைம் தான் சொல்லுவாங்களே, உதவி பண்ண போய் நம்ம உபத்திரம் நடக்குதுல நமக்கு, அதுதான் அவனுக்கு நிறைய நடக்குது. ஒரு ஹெல்ப்புன்னு போகிறான், அந்த ஹெல்ப்பு அவனுக்கு அப்படியே அவன் பக்கமே கான்ட்ரவர்சியாக மாறிடுது. அதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் அவன் நல்ல ஃப்ரெண்டு, நல்ல ஒரு பையன்தான். இன்றைக்கி வந்து கஷ்டப்பட்டு இன்னைக்கு இந்த அளவுக்கு ஜேர்னி வந்திருக்கானா, சாதாரண விஷயம் இல்லைல்ல, உழைப்பு தானே. ஜீ தமிழ்ல ஒரு சீரியல் பண்ணியிருந்தீங்க, அந்த கேரக்டர் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், அது நல்ல ரீச் ஆன கேரக்டர். அந்த சீரியல்ல உங்க எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க சார். அதுதாங்க எனக்கு வந்து என்னுடைய லைஃபே வந்து மாத்தினது வந்து அந்த ப்ராஜெக்ட் தான், பிரியாத வர வேண்டும். அதில் வந்து நான் காமெடி எனக்கு தெரியவே தெரியாது, ஃபர்ஸ்ட் டைம் ஒரு காமெடி ஜோனில் நான் பண்ணுறேன். வீட்டோட மாப்பிள்ளை, பொண்டாட்டி கடங்கின புருஷன், மாமியருக்கு அடங்கின ஒரு மருவ பிள்ளை. பட்டு வீட்லேயே ஒரு கான்ட்ரவர்சி இருக்கும், பொண்டாட்டி ஒரு வேலை செய்வா, செய்ய மாட்டேன், பொண்டாட்டி போட்டு நடிப்பா, அது மாதிரியான ஒரு விஷயங்கள். பட் அது எனக்கு லைஃப்பில் ஒரு மாற்றமாக கொடுத்தது. ஏன்னு கேட்டிங்கன்னா, காமெடின்றது இன்றைக்கி சாதாரண விஷயம் இல்லை. இன்றைக்கி அந்த காமெடியை வந்து கற்றுக்கிட்டு அதை வந்து நம்ம வந்து நடிக்கிறதுன்னு சாதாரண விஷயம் இல்லை. இன்றைக்கி எத்தனையோ ஜாமான்கள் இருக்காங்க, செந்தில் சார், கவுண்டர்மணி சார், இன்றைக்கி வந்து சூரியண்ண, யோகி பாபு அண்ணா, இன்றைக்கி ஒரு நம்ம சந்தன சார், இது மாதிரி நிறைய பேர் இன்றைக்கி இருக்காங்க. பட் அந்த மாதிரி விஷயத்தில் சீரியலில் வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், அதுக்கு மெனக்கட்டேன், அதுக்கு கூத்துப்பட்டெல்லாம் போய் அதை நான் கற்றுக்கிட்டேன். பட் கண்ணாடி முன்னாடி நடித்து பார்த்தேன். பட் நிறைய விஷயங்கள் அதுக்கு நான் ஹோம்ஒர்க்காக பண்ணேன். ஏன்னா ஒரு விஷயம் நம்ம நம்மளை நம்பி ஒரு கேரக்டர் கொடுக்கும்போது அது அவுட்புட் நல்லா வந்துட்டா குட்டு, சொதப்புனா நமக்கும் நேம் ஸ்பாயில். பட் திரும்ப அடுத்தது எதுவும் வாய்ப்பு கிடைக்காமல் போயிடும், நிறைய விஷயங்கள் இருக்குது இன்றைக்கி. பட் இதில் போட்டிகளெல்லாம் நம்ம வந்து போராடி தான் நம்ம வர வேண்டியதான் இருக்குது. அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய பிளேஸ்மெண்ட்டு. பட் அது வாழ்க்கையில் என்றைக்குமே மறக்க மாட்டேன். இன்றைக்கும் அந்த நான் நடித்த பெரியாத வர வேண்டும் வீடியோ போட்டு பார்த்தா கூட எனக்குள்ளே நான் சிரிச்சுப்பேன், அந்தளவுக்கு ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். அந்த டீமே ஜாலியான டீம். பிரியா மேம்னு ஒருத்தர் ஹைதராபாத், அவங்க தான் எனக்கு மாமியாராக பண்ணாங்க. எல்லாமே அந்த டீமே விமல் ஹீரோவாக பண்ணார், இப்போ வந்து நினைத்தாலே இன்றைக்கும் பண்ணிகிட்ருக்காரு. எல்லாமே நல்ல டீமு, ரொம்ப ஜாலியாக இருக்கும். பட் அது அன்சபில் அதை முடிச்சுட்டாங்க. பட்டு அதனால் திரும்ப அந்த இந்த கோவிட்னால அதை முடிச்சதுனால திரும்ப அதுக்கப்புறம் டேக் ஆஃப் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகிச்சு. இப்போ தான் கொஞ்சம் வந்துகிட்டே இருக்கேன். அதில் ஹீரோயினாக பண்ணாங்க மதுமிதா, அவங்க இப்போ எதிர்நீச்சல் பண்ணி நல்லா ட்ரெண்டில் இருக்காங்க, அவங்கள பற்றி சொல்லுங்கள் சார். மதுமிதா வந்து சூப்பரான பர்சன், ஜாலி டைப்பு, எப்பவுமே ஜாலியாக கிண்டல் பண்ணிவிட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டில் சிரிச்சுட்டே இருப்போம். அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு டைப்பு. இன்றைக்கி வந்து எதிர்நீச்சலில் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா நம்மளும் அவங்க ப்ராஜெக்டில் வந்து பிரியாதவரம் மூலம் நம்ம கூட நடிச்சிருக்காங்க. இன்றைக்கி வந்து இன்றைக்கி வேர்ல்டு ஃபுல்லாகவே பேசுகிற அளவுக்கு அந்த சீரியல் வந்து வேறு லெவலில் போயிட்டுருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக அவங்க கங்க்ராட்ச், மேலும் மேலும் நிறைய ப்ராஜெக்ட் பண்ணணும்னு என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போ வந்து கரண்ட்டாக விஜய் டிவியில் கண்ணை கலைமணி. ஆமாம் ஆமாம் ஆமாம். அந்த சீரியலில் எப்படி உள்ளே போனீங்க, அதோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். இல்லைங்க, அந்த சீரியலில் வந்து ஆல்ரெடி திவாகர் பண்ணிட்டு இருந்தார், காமெடி ஆக்டர் திவாகர் பார்த்துருப்பீங்க நிறைய ப்ராஜெக்ட், நம்ம விஜய் டிவி திவாகர். பட்டு திங் ஏதோ ஒரு ரீப்ளேஸ் மாட்டாங்க எனக்கு தெரியும்னு கூப்பிட்டாங்க. அது மூலயமா நான் உள்ளே போனேன். அது மூலயமா உள்ளே போனேன். நான் வந்து ஸ்டார்ட் ஆன பிறகு நான் கமிட் ஆகலை, கமிட் ஆக ஒரு 7-8 months ஆகுது. நல்லா போயிட்டுருக்கு. பட் அதில் வந்து நம்ம நந்தா மாஸ்டர் ஹீரோவாக பண்ணுறாரு. அவர் ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணியிருந்தார், என்ன ப்ராஜெக்ட் அது, ஜியில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணார். ஆமாம், ஒரு ப்ராஜெக்ட் பண்ணார். இப்போ இந்த ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்காரு, நல்லா போயிட்டுருக்கு. கதையும் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்குது. வெளில போனால் நல்லா ஒரு கமெண்ட்ஸ் வருது, யூடியூப்பில் நல்ல கமெண்ட்ஸ் வருது, நல்லா ஜாலியாக போயிட்டுருக்கு. சின்ன திரையிலேருந்து வெள்ளித்திரைக்கு போகிறது என்ன மாதிரியான கஷ்டங்கள்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது, நீங்கள் என்ன மாதிரிலாம் ஃபேஸ் பண்ணீங்க? ரெஸ்பான்ஸ் இருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் சின்னத்திரை. அதே தான் முதல்ல சொன்னதான், சின்னத்திரை வெள்ளித்திரை அந்த பாகுபாடு இன்றைக்கி வரைக்கும் இருக்குது. அது இல்லைன்னா யாரால் மறுக்கவே முடியாது. ஏன்னா சின்ன திரையில் நடித்தா பெரிய திரையில் பெரிய வாய்ப்புகள் கிடைக்கிறது ரொம்ப குறைவு. 100ல் ஒரு ஆளுக்கு 2 ஆளுக்கு தான் கிடைக்குது. எல்லாருக்கும் அது வாய்ப்பு கிடைக்கல. அது ஏன்னு எனக்கு அந்த அது என்ன சாபக்கடுனே தெரியல எனக்கு. பட் அது வந்து கண்டிப்பாக மாறணும். ஏன்னா எல்லாருமே கலைஞருங்க, நம்மளை நடிக்கிறோம், அது அவங்களுக்கு டெஸ்ட் ஷூட் வைக்கிறாங்க, அது அவங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த கேரக்டர் நம்ம சூட் ஆகணும் தான் எடுக்கிறாங்க. பட் அதிலே சின்னத்திரை பெரிய திரைன்னு அந்த லேபிள் இருக்கு இல்லையா, அது உடையணும் கண்டிப்பாக. அது உடஞ்சாதான் இங்கேயும் நிறைய கலைஞர்கள், திரைமூல கலைஞர்கள் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. பட் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா கண்டிப்பாக எங்கள் அந்த
திறமையை நாங்கள் வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்காக நாங்கள் காத்துட்ருக்கோம். வெள்ளித்திரையில் வந்து பாலிடிக்ஸ் இருக்குன்னு நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கோம், சின்ன திரையில் என்ன மாதிரியான பாலிடிக்ஸ் இருக்குது? பாலிடிக்ஸ்ன்னு ஒன்றும் இல்லைங்க, அதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சீரியல் ஆரம்பித்த நேரத்தில், பட் இப்போ இந்த ஒரு சேனல் ரெண்டு சேனல் இருக்கிற டைமில் அந்த பாலிடிக்ஸ்லாம் இருந்திருக்கலாம். பட் இன்றைக்கி பெரிய எனக்கு தனி பாலிடிக்ஸ்லாம் கிடையாது. பட் என்னென்னா ஈகோ தான் கிளாஷ் ஆகும். பட் நீ பெரியவனா நான் பெரியவனா அந்த ஈகோ இருக்குது. பட் சில பேர் இப்போது எனக்கு ஒரு ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க, எனக்கு ஆப்போசிட்டாக ரெண்டு பேர் இருப்பாங்க, அவங்க என்னை பற்றி தப்பாக பேசுவாங்க, இப்போ நான் வந்து அவங்கள பற்றி தப்பாக பேசலாம். பட் இது வந்து இந்த கான்ட்ரவர்சி வந்து என்றைக்குமே இருக்கும். பட் கான்ட்ரவர்சி இல்லைன்னா அப்புறம் வந்து நம்ம ட்ராவலே பண்ண முடியாதுல்ல. ஒரு கான்ட்ரவர்சி இருந்தால் தான் நம்மளும் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். இன்றைக்கி கான்ட்ரவர்சி நீங்கள் பார்த்தீங்க, ஏகப்பட்ட கான்ட்ரவர்சி. எனக்கு யூடியூப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஏன்னா இன்றைக்கி யூடியூப்பில் நல்ல கருத்துக்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறவங்களும் இருக்காங்க. யூடியூபால் மக்கள் கெடுக்கிறவங்க எத்தனை யூடியூப் சேனல் இருக்குது இன்றைக்கி? ஏன் அந்த ரவுடி பேபி சூர்யா ஜெயிலுக்கு போயிட்டு வந்தால் தெரிந்துல. கண்டிப்பாக இதுக்கு அரசாங்கம் கண்டிப்பாக தக்க நடவடிக்கை எடுக்கணுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி இந்த கோவிடுக்கு அப்புறம் எல்லா குழந்தைங்களுக்கும் மொபைல் ஃபோன் மஸ்ட் ஆகிடுச்சு. ஆன்லைன் கிளாஸு, டியூஷன்ஸு, எல்லாமே ஃபோனை பார்க்குறாங்க. டபுள் மீனிங்கில் கான்ட்ரவர்சியாக பேசுகிற என்னங்க அர்த்தம்? பட் இவங்களுக்கும் கல்யாணம் ஆகிருக்கு, குழந்தை இருக்குது. பட் நாளைக்கு இந்த குழந்தைக்கே அது தப்பாக தெரியும், அவங்களுக்கு தெரியலையான்னு தெரியல. பட் இவங்க டிஃபன் சாப்பிட்றது, நீ முழுவாம இரு, முழுவாம இல்லாமல் போ, இதெல்லாம் எவன் கேட்குறான்? இது ரொம்ப ரொம்ப அசிங்கமாக இருக்குது. அந்த காத்து கருப்பன் ஒருத்தன் இருக்கான் பாருங்கள், ஐயோ வெரி வெரி ஒஸ்ட் ஃபெல்லோ. நான் கேட்குறேன்னா சம்பாதிக்கிறதுக்கு நல்ல வழி ஆயிரம் வழி இருக்குது. இப்படி டபுள் மீனிங்கில் பேசி சம்பாதிக்கிறதுலாம் ஒரு குழப்பம், அதுக்கு வேறு எதனா பண்ணிட்டு போயிடலாம். இதனால் மக்கள் ரொம்ப ரொம்ப எங்க இப்போது மக்கள் சார்பாக தான் நான் வந்து இங்கே பேசுகிறேன். நிறைய பேர் இதை வந்து அந்த ஆதங்கத்தை போய் எங்கே சொல்கிறதுன்னு தெரியாமல் இருக்கலாம் இல்லையா? இன்றைக்கி ஃபோன் இல்லாமல் இருக்காங்களா பார்த்தீங்களா? இன்றைக்கி எல்லா ஈச் அண்ட் எவ்ரியோன் இன்றைக்கி 2 வயசு 3 வயசு குழந்தைலேருந்து ஃபோனை கேம் விளையாடிட்டு இருக்கு. பட் அந்த ஃபோனால் தானே கெட்டு போகுது. இன்றைக்கி ஒரு விஷயம் பண்ணோன்னா நல்ல கருத்தை நம்ம மக்கள் கொண்டு போய் சேர்க்கலாம். கான்ட்ரவர்சியாக டபுள் மீனிங்காக பேசுகிறது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு இல்லையா? பட் நிறைய பேர் இருக்காங்க. இந்த டிடி வாசன் பார்த்தீங்கன்னா எனக்கு அவர் ஒரு பைக் ரேசர். இவரெல்லாம் பைக் ரேஸ்னு சொல்கிறதுக்கே எனக்கு தெரியல. பட் தலை அஜித் சார் அவரை பற்றி உலகத்துக்கே தெரியும். இன்றைக்கி எத்தனையோ கண்ட்ரிக்கு ட்ராவல் ஆகிட்டு இருக்காரு. அவரை பற்றி ஒரு ரீமார்க் வந்திருக்கா? இல்லை. இவங்க வந்து கான்ட்ரவர்சியாக பிறந்த மாதிரி இருக்காங்க இவங்கெல்லாம். ஏன்னா ஒரு டிராஃபிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை நீ ஃபாலோ பண்ணாமல் அதை நீ பிரேக் பண்ணனா, பட் அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகும்? இதை பார்த்து ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க? அதே மாதிரி நடப்பாங்களா இல்லையா? அதுமாரி கான்ட்ரவர்சி ஆகுமா இல்லையா? உங்க மேலே எத்தனை கேசஸ் இருக்குது? இருந்தும் நீ அதை மாற்றிக்கிறியா? மாற்றலை. ஆனால் இது மாதிரி ஆட்கள்லங்க வாய்ப்பு கிடைக்குது. இப்போது ஃபுல் டைம் நடிப்பு தொழிலாக வச்சுக்கிட்டு ஃபுல் டைம் கம்பெனிக்குமே ஏறி இறங்கி வாய்ப்பு தர்றோம் இல்லையா, அவனுக்கெல்லாம் சத்தியமாக வாய்ப்பே கிடைக்க மாட்டேன். இதுமாதிரி கான்ட்ரவர்சியாக பேசி கான்ட்ரவர்சியாக வீடியோ போட்டு டபுள் மீனிங்கில் பேசணும்னா வாய்ப்பு கிடைக்குது. இது எப்படி எனக்கு ஒன்றும் தெரியல. அது டிடிஎஃப் வாசன் வந்துட்டு சொன்னீங்க அவங்களுக்குலாம் ஈஸியாக வாய்ப்பு கிடைக்குதுன்னு. இப்போ முதல் மூவி வந்து பண்ண போகிறாரு மஞ்சள் வீரன்னு போஸ்டர்லாம் லான்ச் பண்ணுறாங்க. இதே மாதிரி யூடியூப் அந்த மித்தவங்க நீங்கள் சொன்னவங்க எல்லாருக்குமே ஒரு சின்ன சின்ன வாய்ப்பெல்லாம் கிடச்சிட்ருக்கு. உண்மையாக வாய்ப்பு தேடி நிறைய வருஷம் இந்த ஃபீல்டில் எப்படியாவது முன்னாடி வந்துடணும்னு நிறைய பேர் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. இவங்களுக்கு ஈஸியாக வாய்ப்பு கிடைக்குது. இந்த மாதிரி விஷயத்தில் சின்னத்திரை நடிகர் சங்கம் வந்து ஏதாவது ஆக்ஷன் எடுக்குமா? ஆமாங்க, இப்போ கூட பார்த்தீங்கன்னா கம்மிங் செகண்ட் சண்டே, இந்த மந்த் செகண்ட் சண்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சின்னத்திரை மெம்பர் உறுப்பினர்கள் வந்து ஒரு 2000 மேலே இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட் மாதிரி எடுத்து எல்லா ப்ரொடக்ஷன்லேயும் சேனல்லையும் கொடுக்கலாம்னு சொல்லி அதுக்கான முயற்சிகள் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஐயா ஏசி சண்முகம் என்னுடைய மூலியமாக நம்ம நண்பர் துணைத் தலைவராக பரத் அவர் கேட்டார் என்ன இப்போ நான் சொன்னேன், இப்போ காலேஜ் ஸ்டூட்ஸ் எதனா வேணால் நான் பண்ணித்தரன்ற மாதிரி சொல்லும்போது அப்போ நான் ஐயா ஏசி சண்முகம் போய் கேட்டேன். எங்களுடைய சின்னத்திரை உறுப்பினர்களுடைய பசங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு 5 காலேஜ் சீட் இலவசமாக கொடுங்கன்னு கேட்டேன். அவங்களும் கேட்ட உடனே கொடுத்துட்டாங்க. 2016 சிவன் சார் தலைவராக இருந்தார். அப்புறம் தான் இன்றைக்கு வரைக்கும் வருஷத்துக்கு 5 கல்லூரி இடங்கள் இலவசமாக எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தில் நமக்காக தராங்க. அது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? இன்றைக்கி ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு குழந்தை வந்து படிக்கணும் மினிமம் 4-5 lakhs ஆகும். அது வந்து ஃப்ரீயாக 6 ரூபா. இன்றைக்கி வருஷத்துக்கு 5 குழந்தைகள் தராங்க. இது மாதிரி 2016 டில் 9 வரைக்கும் கொடுத்துட்ருக்காங்க. பட் அது பெரிய விஷயம். இந்த வருஷம் கூட ஒரு 5 சீட்டு கொடுத்தாங்க. நான் தான் போய் அட்மிஷன் போட்டு தரேன். எல்லா விஷயமும் நான் கூட இருந்து நம்ம சின்னத்திரை உறுப்பினர்களுக்கு அதுபோல் மருத்துவ கார்டு லலிதாம்பிகை ஹாஸ்பிட்டல் அண்ட் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது, லலிதாம்பிகை மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டலில் அதன் மூலயமா
நம்முடைய மெம்பருடைய ஃபேமிலிக்கு இலவச ஸ்மார்ட் கார்டு கொடுத்தாங்க. போன மாதம் 9ஆம் தேதி அந்த ஃபங்க்ஷன் நடந்தது. என்னென்னா, இன்றைக்கி நம்ம கலைஞர்கள் எல்லாமே வந்து ஒரு 2000 பேர் உறுப்பினராக இருக்காங்கன்னா அதில் 100-200 பேர் தான் வசதியாக இருப்பாங்க. மற்ற பேர்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுற சூழ்நிலாம் இருக்காங்க. பட் அவங்களுக்கு அந்த கல்வின்றது இன்றைக்கி முக்கியமாகிடுச்சு. அந்த கல்வி, மருத்துவம், இது கிடைச்சாலே நமக்கு ஒரு ஹாப்பினஸ் தான். அது வந்து ஐயா திரு ஏசி சண்முகம் அவர்களும் சின்னையா அருண்குமார் அவர்களும் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் சொல்லிக்கிறேன். அது பெரிய விஷயம். தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் சொல்லுவாங்க. கல்வின்றது முக்கியம். அன்னதானமும் கல்வியும் தான் இன்றைக்கி முக்கியம். ஒரு குழந்தைக்கு கல்வியும் ஃபுட்டும் சாப்பாடும் கிடச்சிட்டா அந்த குழந்தை வந்து அடுத்த கடுத்து போகிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். அது இவங்க பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அது பெரிய விஷயம். அதுக்காக நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். நான் சின்னத்திரை ஆக்டர்ஸ்லாம் சூசைட் பண்ணுறது வந்து இப்போது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. என்ன மாதிரியான காரணங்கள் சரி இருக்கும் அதுக்கெல்லாம்? அதுங்க வேலை இல்லாத ஒரு சூழ்நிலைகள். அது மட்டும் இல்லாமல் சில குடும்ப சூழ்நிலைகளாக இருக்கலாம், வேலை இல்லாத சூழ்நிலாக இருக்கலாம். நிறைய விஷயங்கள் இன்றைக்கி இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா சண்முக பிரியா ஸ்ருதி என் ஃப்ரெண்டு, அவங்களுடைய ஹஸ்பண்ட் இப்போ இறந்துட்டார் ஒரு 2 டேஸ் பேக். பட் அது வந்து அட்டாக்குன்னு சொல்லி அவங்களே ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. பட் இது வந்து யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது கிடையாது. பட் சூழ்நிலைகள் தான். இப்போது ஒரு கலைஞருக்கு வந்து கரெக்டாக வாய்ப்புகள் கிடைச்சா அவங்க குடும்பத்தை ரன் பண்ண முடியாத சூழ்நிலை இருக்காங்க. வாய்ப்பு கிடைக்கணும் போது அவங்களாம் முடிஞ்ச அளவுக்கு போராடுறாங்க. முடியாத போது சில பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்க, சில பேர் பட்னியால் கூட சாகுறாங்க. நிறைய விஷயங்கள் நடக்குது. இதுக்கு அரசாங்கம் தான் ஏதோ ஒரு நடவடிக்கை எடுக்கும். கலைஞர்களுக்கு வேலையில்லாத கலைஞருக்கு ஏதோ ஒரு ஊக்கத்தொகையோ இல்லை ஒரு இஷ்யூமோ அரசாங்கம் அதுக்கான பண்ணால் ரொம்ப உதவியாக இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அந்த டைமில் நீங்கள் வெள்ளித்துறையில் ஒரு ப்ராஜெக்ட் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா இதுவரை? இப்போ வந்து சைல்டு ஆர்டிஸ்ட் மோகமல் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக சீரியல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் பப்ளிக்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன். இப்போது சமுத்திரக்கணியனை ஒரு நம்ம காளிவெங்கட்டனை பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு சின்ன ஒரு ரோல் ஒன்று பண்ணியிருக்கேன். இப்போ அதுக்காக வெயிட்டிங். இப்போ அடுத்தது வந்து ஃபுல்லாகவே மூவி தான் பண்ணலான்னு ஒரு பிளானில் இருக்கேன். முயற்சிகள் போயிட்டுருக்கு. கிடச்சா கண்டிப்பாக என்னுடைய திறமையை நான் நிரூபிப்பேன். சமுத்திரக்கணி சாரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? அவரெல்லாம் லெஜண்ட்ங்க. அதெல்லாம் வந்து எனக்கு அவர் கூட ஃபஸ்ட்டு நின்று ஃபோட்டோ எடுக்கும்போதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி ஷேக்காச்சு. நல்ல ஒரு மனிதர் அண்ணன். இன்னைக்கு வந்து எத்தனையோ இன்னைக்கு வெற்றி படங்கள் கொடுத்துருக்காரு. அந்த அடிப்பாலையும் பார்த்திங்கன்னா இன்னைக்கு எல்லாருடைய வீட்லேயும் அவர் இருக்கார். இன்னைக்கு ஒரு அப்பாவா, ஒரு அண்ணனா, அது மாதிரி இன்னைக்கு நிறைய விஷயங்கள் அவர் பண்ணிகிட்ருக்காரு. கண்டிப்பாக அது வந்து பெரிய விஷயம். அந்த பாக்கியம் கிடச்சது வந்து இறைவன் தான். அது மட்டும் இல்லை, பட்டு நம்ம இவ்வளோதான் கஷ்டப்பட்டு நம்ம நடித்தாலும் சில பப்ளிக்ஸுன்றதை ஐ திங்க் என்னென்னா இந்த யூடியூப் சேனலோ இல்லை வேறு யாரோ வந்து ஈஸியாக கமெண்ட் சொல்லிட்டு போயிடுறாங்க. பட் என்னென்னா உள்ளே வந்து பார்த்தா தான் அதனுடைய கஷ்டங்கள் என்னென்னு தெரியும். வெளியிலேருந்து 1000 பேர் கமெண்ட் சொல்லலாம். தயவுசெய்து அந்த மாதிரி கமெண்ட்ஸில் தப்பான கமெண்ட்ஸ் தயவுசெய்து சொல்லாதீங்க. ஏன்னா ஒரு ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறீங்க, அங்கே உங்களை பற்றி ஒரு தப்பான கான்ட்ரவர்சி சொன்னால் நீங்கள் அங்கே ஒர்க் பண்ண முடியுமா இல்லையா? அது உங்களுக்கு தாங்க முடியுமா? பட் எல்லாமே தொழில் தான். நீங்கள் மற்ற வேலை பார்க்குறீங்க, நான் நடிக்கிறோம், இது எங்களுடைய தொழில், ஓகேங்களா? அதனால் தயவுசெய்து யாருமே வந்து இதை தப்பாக பார்க்காதீங்க. ஒன்று. ரெண்டாவது என்னென்னா, இப்போ நம்ம எதிர்நீச்சல மாரிமுத்து சார் இருக்கார் இல்லையா, அவரை பற்றி ஒரு கான்ட்ரவர்சி வந்தது. அந்த ஜோசியர் எல்லாமே வந்து தப்பாக பேசிட்டாரு. ஒரு தமிழ ஒரு ப்ரோக்ராமில் வந்து ஜோசியர் எல்லாம் தப்பாக பேசிட்டாருன்னு வந்தது. நான் என்னுடைய கருத்து நான் வந்து எனக்கு என்னென்னா, அவங்க வந்து அந்த ஜோசியர்லாம் வந்து ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. பட் கூத்தாடின்னு சொல்கிற தப்பு. என்னென்னு சொல்லணும்னா, அவர் கான்ட்ரவர்சியாக பேசியிருக்கும் போது நீங்கள் அவர் மேலே நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணி ஆக்ஷன் எடுக்க சொல்லலாம். கூத்தாடின்னா இது எல்லாரையும் குறிக்கும், ஓகேங்களா? இது வந்து நீங்கள் என்ன இப்போ உங்கள் தொழிலை சொன்னால் உங்களுக்கு கோவம் வருது இல்லை? இது எங்களுடைய தொழில், இதை வச்சு தான் நாங்கள் சாப்பிட்றோம், இதுதான் வாழ்கிறோம் நாங்கள், ஓகேங்களா? கூத்தாடின்றது சொல்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு, ஓகேங்களா? ஒரு தொழிலை வந்து ரொம்ப ரொம்ப தரக்குறவாக பேசுகிற மாதிரி அர்த்தம் அது. நான் வந்து அதை ரிக்வஸ்ட் பண்ணியே கேட்குறேன் அவங்கள ஜோசியர்கள், தயவு செய்து அதை சொல்லாதீங்க. இப்போது ஐ திங்க் மாரிமுது சார் வந்து சொன்னனால தான் இவங்க போய் கேஸ் கொடுக்குறாங்க. அப்போ திரும்ப நான் போய் கேஸ் கொடுத்தா என்னாகும்? இது கலைஞர்களுங்க, நாங்கள் கஷ்டப்பட்டு நடிக்கிறோம், இது எங்களோட தொழில். பட் இதை வந்து நீங்கள் கூத்தாடின்னு எப்படி சொல்லலாம்? தப்பு தானே அது. தயவு செய்து அது மாதிரி யாரையும் தரைக்கிறவா தயவு செய்து பேசாதீங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பு.
உங்களுக்கு சீரியல், நீங்கள் ஒரு சீரியல் கமிட் ஆகுறீங்கன்னா ஒரு ஸ்டோரி சொல்லியிருப்பாங்க, இத்தனை எபிசோட் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. பட் அதோட டிஆர்பி வந்து கம்மியாகும் போது அந்த சீரியலை வந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க, நிறையா பார்க்குறோம். அந்த மாதிரி விஷயம் நடக்கும்போது ஆர்டிஸ்ட்லாம் கேட்க மாட்டாங்களா, இல்லை எனக்கு இத்தனை எபிசோட்னு சொன்னீங்க இப்போ இப்போவே ஸ்டாப் பண்ணுறீங்கன்னு? இல்லைங்க, நமக்கு என்னென்னா சேனல் டிசைட் பண்ணுறதுனாங்க. இப்போது ஐ திங்க் சேனல் என்ன சொல்லுதோ அதுதான் சேனல் டிசைட் பண்ணாமல். இப்போது இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சுனா நமக்கு அடுத்த ப்ராஜெக்ட் அவங்க வாய்ப்பு கொடுக்குறாங்கல்ல. இப்போது திடீர்னு இந்த ரேட்டிங்கில் சம் இஷ்யூஸ்னால இந்த ப்ராஜெக்ட் முடிக்கிறாங்க, ஹீரோ ஹீரோ எனிதிங் ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்கலாம், முடிக்கும் போது நமக்கு அடுத்த ப்ராஜெக்ட் கமிட் பண்ணி விட்றாங்க இல்லையா, அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இன்றைக்கி நம்ம அவங்கள நம்பி நம்ம இருக்கின்றதுனால தான் அதை புரிஞ்சுக்கிட்டு தான் இப்போது இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சு அடுத்தது ஒரு புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணதும் அதில் கமிட் பண்ணி வராங்க, இல்லை ரன்னிங்கில் ஒரு ப்ராஜெக்டில் கமிட் பண்ணி வராங்க. அது நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு, எனக்கு தெரிஞ்ச நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அதே மாதிரி இப்போ சேனல் பற்றி சொன்னீங்க, அவங்க டிசைட் பண்ணுறதான். நீங்கள் ஒரு சேனலில் பண்ணுறீங்க, பர்டிகுலர் சேனலில், இன்னொரு சேனலில் உங்களுக்கான வாய்ப்பு வந்து மறுக்கப்படுதா? அப்படிலாம் இன்றைக்கி இல்லவே இல்லைங்க. இன்றைக்கி ஒரு சேனல் பண்ணுறவங்க, ரெண்டு சேனலில் பண்ணுறாங்க, மூணு சேனலில் பண்ணுறாங்க. இன்றைக்கி ஹீரோ ஹீரோயின் மட்டும் பண்ண முடியாது, கேரக்டர் ஆர்டிஸ்ட் எல்லா இதுலையும் பண்ணலாம். ஏன் ஹீரோ ஹீரோயின் பண்ண முடியாது? இல்லைங்க, ஹீரோ ஹீரோயின் தானே மெயின் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு. பட் அவங்கள வச்சு தான் கதை நகருது. அது எப்படி ஒரே ஹீரோயின் வந்து மற்ற லாங்குவேஜில் பண்ணலாம், இப்போ தமிழை விட்டு தெலுங்கு மலையாளம் அப்படி பண்ணுறாங்க, பட் தமிழில் பண்ண முடியாது. பட் அது யாருமே ஏற்றுக்க மாட்டாங்கல்ல. ஒரு ப்ராஜெக்ட் ஒரு ஹீரோயினா அந்தந்த ப்ராஜெக்ட் தான், இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்ச பிறகு இங்கே ஒன்று பண்ணலாம். பட் ஒரே ஹீரோயினை வந்து ரெண்டு ப்ராஜெக்ட், ஒரே ஹீரோ வந்து ரெண்டு ப்ராஜெக்டில் வந்து இது வரைக்கும் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் நடந்ததில்லை. பட் பார்ப்போம். சீரியல் டெலிகாஸ்ட் பண்ணுற டைம் கூட அந்த டிஆர்பிக்கு ஒரு முக்கியமான விஷயமா இருக்கா? இல்லைங்க, இந்த டேஸ்லாம் அட்டு ப்ரைம் டைம்னு இருக்கு இல்லையா, வியூவர்ஸ் தானங்க. இப்போது டேயில் ஃபுல்லாக நம்ம உட்காந்து சீரியலில் பார்த்தா நமக்கு யார் சோறு போகிறது நம்ம பொழப்பு பார்க்க முடியாதுல்ல. ஈவினிங் 6 or 7 o'clock மேலே தான் ஆஃபீஸ் முடிஞ்சு வருவோம், ஒர்க் முடிஞ்சு வருவோம். அதுதான் ப்ரைம் டைம்னு வச்சுருக்காங்கல்ல, ஈவினிங் 7 to 9 வரைக்கும் ப்ரைம் டைமு. மற்றனா டேஸில் ஆகல, டேயில் அதுவும் நல்லா தான் போயிட்டுருக்கு, அதுவும் ரேட்டிங் தான் வருது, எல்லாமே நல்லா தான் போயிட்டுருக்கு. பட் என்னென்னா எனக்கு டே டிஸ்லாட்டு ப்ரைம் டைமு அப்படிலாம் கிடையாதுங்க. அங்கேயும் அதே தான் நடிக்க போகிறோம், இங்கேயும் அதே தான் நடிக்க போகிறோம். அப்புறம் என்ன இருக்குது, எல்லாம் ஒன்று தானே. ஓகே சார், ஸோ நிறைய தகவல் பகிர்ந்துட்டீங்க, தேங்க்யூ. ஓகேங்க, அதுவும் சினிமாவுக்கு என்னுடைய நன்றிகள்.